என்னது அவ்வளோ ஈஸியாவா? கால் பண்ணு, இடத்த சொல்லு, நம்ம வீட்டா இருந்த நம்மள எப்படி பாத்துப்பாங்க அப்படி பாத்துப்பாங்க. போலாமா இப்படிங்கறக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு? அஜித் 62 படத்துல இருந்து விக்னேஸ்வன் வெளியேற்றப்பட்டதும் அந்த இடத்தை நிரப்புவதற்காக பல இயக்குநர்கள் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. மகிழ் திருமணி ஃபைனல் ஆயிருக்கிறாருங்கிறது ஒரு பக்கம் வச்சுங்க. சரி, ஆனால் பெரிய பெரிய இயக்குநர்கள் ஏற்கனவே பல வெற்றி படங்களை கொடுத்தவங்கலாம் நம்ம ஏன் முயற்சி பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்க லைக்காவை ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. இன்னொன்று, இது ஒரு அயனான சந்தர்ப்பம். அதுல வந்து ரொம்ப முக்கியமான இயக்குநர்களை நம்ம கேள்விப்பட்டது, இண்டஸ்ட்ரியில பேசுறது நம்ம சொல்றோம், கே எஸ் ரவிக்குமார், சரி, அப்புறம் தரணி, தில் தூள் கில்லி, அந்த தரணி, இவங்க எல்லாமே அப்ரோச் பண்ணிருக்காங்க போல இருக்கு. சரி, இருந்தாலும் மகிழ் வந்து கிட்டத்தட்ட ஃபைனல் ஆயிட்டாரு. ஆனால் இந்த விஷயத்தை இவங்க அறிவிக்கிறதுக்கு டிலே ஆயிட்டே இருக்கு. நான் கூட இந்த விஜய் படத்தோட ப்ரோமோ வந்துச்சு இல்லையா, லியோ ப்ரோமோ, சரி அன்னைக்கு வந்து இவங்க விட்டுருவாங்க. ஏன்னா எப்பவுமே விஜய் சம்பந்தப்பட்டது ஒண்ணு வந்து பக்கத்துல ஒரு அஜித் சும்மா இருக்க மாட்டாரு, ஒரு பெரிய கோடா போட்டு விட்டுருவாரு. நிச்சயமா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துல இந்த அறிவிப்பு வந்துடும். சோசியல் மீடியாவே வந்து இன்னைக்கு தெரிக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி, பாத்தீங்கன்னா ஒரு சைடா ஓடிக்கிட்டு இருந்துச்சு, இது சத்தத்தையே காணும். என்னன்னு விசாரிச்சோம்னா இதுதான், அவரை ஃபைனல் பண்ணிட்டாங்க. பட் அந்த கதையில, அவர் சொன்ன கதையில வந்து இன்னும் கொஞ்சம் ஆக்ஷன் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏற்கனவே ஆக்ஷன் நல்லா இருக்கும் மகிழ் திருமணி படத்துல, ஆனா இந்த துணிவு மாதிரி ஒரு த்ரோ அவுட் ஆக்ஷன், படமே ஆக்ஷன் பிலிமா, ஆக்ஷன் பிலிமா இருக்கணும்னு நினைக்கிறேன், அப்படி இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரா? ஓகே, அப்படி உள்ளவர் எப்படி சுந்தர்சிய கூட காண்டாக்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. சுந்தர்சிய லிஸ்ட்ல இருந்தாரா? இப்பா இவர் சொன்ன மாதிரி பல பேரை வந்து அவங்களும் ட்ரை பண்ணிருக்காங்க, இவங்களும் ட்ரை பண்ணிருக்காங்க, அதுதான் நடந்தது. இப்ப சுந்தர்சியை பொறுத்த வரைக்கும் வரிசையா கமிட்மெண்ட் வச்சிருக்காரு, சங்கமித்ரா, அப்புறம் அரண்மனை நாளெல்லாம் அவருடைய லிஸ்ட்ல இருக்கு. இன்னொன்னு, சுந்தர்சி வந்து அவருடைய சர்க்கிள் என்ன சொன்னாரா, அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு ஹீரோக்களோட படம் பண்ணி அதை ரொம்ப அவர் கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்றாரு. அவர் திடீர்னு அஜித் மாதிரி ஒருத்தர் வச்சு ஏற்கும் போது நிச்சயமா அவருக்கு ஒரு இதா தானே இருக்கும். அதனால அவர் ஆரம்பத்திலேயே நமக்கு டைம் இல்ல சார், இந்த 2 படம் இருக்குங்கிற மாதிரி அப்படி ஒதுங்கிட்டாரு. யானை வேணா சார், கண்ணு குட்டியே போதும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒதுங்கிட்டாரு போல இருக்கு. பட் என்ன இருந்தாலும் அப்படி தள்ளி போயிட்டே இருக்கு. அஜித்தை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச்ல இந்த படத்தை ஆரம்பிக்கணுங்கிறதுல ரொம்ப திட்டவட்டமா உறுதியா இருக்கு. ஐகா நிறுவனத்துல என்ன பிராட்பேண்ட் யூஸ் பண்றாங்கிறது மட்டும் கேட்டு வச்சு, என்ன அந்த ஸ்ட்ரீமிங் வந்து கரெக்டா இருக்கணும்ல. இங்கிருந்து கதை சொல்றவங்க எல்லாம் வீடியோ கான்பரன்சிங்ல தான் சொல்லிட்டு இருக்காங்க, அது நடுவுல கட் ஆகாம போகுது இல்ல, அதை விசாரிச்சு வாங்கி வைங்க. ஓகே ரைட், அஜித் 62 பத்தி ரொம்ப பேசியாச்சு, லியோவை பத்தி பேசுவோம். அப்ப அந்த கொஞ்ச நாள் அந்த விஜய் 67 விஜய் 67 சொல்லி நமக்கே ஒரு மாதிரி இருந்தது, இப்பதான் ஒரு மாதிரி தலைப்பு வச்சுட்டாங்க. அதனால தலைப்புல இருந்து ப்ளட்டி ப்ளட்டி ஸ்வீட். சரி ஓகே, காஷ்மீர்ல அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கு. பொதுவாவே உங்களுக்கு தெரியும், லோகேஷ் வந்து கொஞ்சம் பயங்கர ஃபாஸ்டா ஒர்க் பண்ற டைரக்டர்னு பேர் எடுத்தவர். அங்க காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா பயங்கரமான குளிரா, என்ன தட தட தடத்தன ஆடுற அளவுக்கு அங்க குளிரு. ஆனாலும் இவர் பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்பீடா ஒர்க் பண்றாராம். எந்த அளவுக்குன்னு கேளுங்க, இங்க இருந்து போய் இறங்கினாங்கல்ல, அடுத்தடுத்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல 3 லொகேஷன் ஷிஃப்டிங்கா. ஸோ அந்த அளவுக்கு பரபரப்பா அங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காராம். அது இல்லாமல் அவங்க பிளான் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 60 நாள் காஷ்மீர் ஷெட்யூல்ங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி போயிருக்காங்க. ஒருவேளை இந்த குளிரெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் சீக்கிரமாக எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு போட்டு அடி பின்னிக்கிட்டு இருக்காரு போல இருக்கு. இதுக்கடையில் இவங்கள்லாம் எங்கே தங்கியிருக்காங்க, என்ன ஏதுன்னு விசாரித்தோம். ஸ்ரீநகரில் ரேடிசன் ஹோட்டலில் தான் விஜய் உட்பட அந்த முக்கிய டெக்னீசியன்களாக தங்கியிருக்காங்களா? காஷ்மீர்லையா? காஷ்மீர்ல சொல்லிட்டீங்களா லொகேஷன், அங்க போயிடுவாங்களாப்பா? அங்க இருக்கிறவங்க போக மாட்டாங்களா? சரி போகட்டும், அதனால என்ன தேடி நார்த் இந்தியாவுக்கு பைக்ல போய் பிடிச்சவங்க. நான் என்ன கேக்குறேன், காஷ்மீர்ல இருக்கிற ஒரு தமிழ் ரசிகர் அங்க இருக்கிற விஜய பாக்கணும்னு ஆசைப்பட்டா போகட்டும், அதுல என்ன ஆயிட போகுது, என்ன குறைஞ்சு போயிட போகுது? ஒண்ணும் கிடையாது தானே. அப்புறம் என்னன்னா, இப்ப வழக்கம் போல அந்த லியோ படக்குழு பாத்தீங்கன்னா அந்த வேலையில தான் கொஞ்சம் கவனமா இருப்பாங்க, கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும் அப்படின்னா மிஸ்கின்லாம் போனா தானே சரியா இருக்கும். அதேமாதிரி 10ஆம் தேதி போறாரு போல இருக்கு. போனதுக்கு அப்புறம் தான் விஜய்க்கு வந்து கொஞ்சம் நல்லா பொழுது போகும். ஸோ இதுதான் லியோ தகவல் சிறப்பு. அப்புறமா அஜய் ஞானமுத்து
இப்போ வந்து அருள்நிதியை வச்சு டிமாண்டிங் கான்லி 2 படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மோஸ்ட்லி அது ஷூட்டிங்லாம் முடிஞ்சு இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் கூட ஸ்டார்ட் பண்ண போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஸ்பீடாக போயிருக்கிறாரு. அவரும் ஸ்பீடாக போயிட்டு இருக்காரு. ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே. ஏன்னா அவரோட அடுத்த படம் எப்படி வரணுங்கிறதானே அவருக்கே மிகப்பெரிய இது இருக்கு இல்லையா. இந்த ஸ்பீடாக அவர் போன படத்தில் காமிச்சிருந்தா தயாரிப்பாளரும் தப்பிச்சிருப்பாரு. கண்டிப்பாக கண்டிப்பாக. சரி இது ஓன் பண்ணிங்க. அதனால தான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். ஓகே. இந்த படம்னா ஒன்று. அடுத்து அவர் வந்து இந்த படத்தை முடிச்ச கையோட இன்னொரு படம் பண்றாரு. அது வந்து ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட். ஹீரோயினா வந்து கீர்த்தி சுரேஷ் நடிக்க போறாங்க. டவுட் தனபால்னு பேரை மாத்திக்கலாம்னு இருக்கேன். ஆமா, எதையாவது ஒன்னு போட்டு அது ஏதாவது வேற மாதிரி போய் அதுக்கு மறுபடியும் உங்க வந்து உங்ககிட்ட விளக்கம் கேட்கறது இப்ப சமீப காலமா நடந்துகிட்டு இருக்குது. என்னன்னா போனிக்கு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு பாத்தீங்களா. நம்ம என்ன பேசணுங்கிறது நீங்க கூட இல்ல மறக்கல. முக்கியமான ஒரு கதாநாயகியை தமிழுக்கு கொண்டு வரதுக்கான ஒரு பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்கு. ஸ்ரீதேவி மகள் ஜான்வி கபூர் அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்காங்களா. சமீப காலமா நம்ம இந்த ஊடகங்கள் போற போக்கு வந்து ரொம்ப மோசமா இருக்குங்க. என்னன்னா ஒவ்வொரு ஆஃபீஸ்லையும் ஜெராக்ஸ் மிஷினே வாங்கி வச்சுட்டாங்க. வலைப்பேச்சில் பேசுகிற நியூஸ் அப்படியே அடிச்சிடுறது. ஆனால் இந்த நியூஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கலவையை போட்டாங்க. ஜான்வி கபூர் நடிக்கிறாங்கங்கிற ரேஞ்ச செய்திகள்லாம் போனது பையா டூ படத்தில். அதனால தான் போனி கபூரே மிரட்டார். என்னடா நமக்கு தெரியாமல் அட்வான்ஸ் ஆர்டிஜிஎஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்ட்டு அப்படி ஒரு மறுப்பை அவர் போட்டிருந்தார். அவருடைய மறுப்புங்கிறது சரியானது தானே. ஏன்னா அந்த படம் இன்னும் கமிட்டே ஆகலை. அதுக்குள்ளே நீங்கள் கமிட்டானதாக செய்தி பரவுறதை எப்படி அவர் விரும்புவார். ஸோ அதுதான் காரணம். சரி, நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த கரெக்டான செய்தியை தான் சொன்னோம். சில தினங்களுக்கு முன்னாடி இந்த ஹரிஷ் கல்யாண் பற்றி ஒரு தகவல் ஒன்று சொன்னீங்க. நம்ம அதை இந்த ரெண்டு படம் பண்ண இயக்குனர்கள்ட்ட மட்டும்தான் நான் கதை கேட்பேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறத சொன்னீங்க. ஆமாம். அது ஒரு பக்கம் வளர்ந்துட்டாங்கன்னா ஒரு பயம் வரும். புது இயக்குனர்கள் வந்து ஏதாவது சொதப்பிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிறது. அதனால அவர் இப்படி பண்றாரு, அது தவறுங்கிற மாதிரி தான் நம்ம பேசணும். ஆமா, அந்த மாதிரியான ஒரு செயல் வந்து நியாயம் இல்லைங்கிறத நம்ம சுட்டி காட்டணும். ஆமா ஆமா. அவங்க தரப்புல இருந்து போன் பண்ணாங்க. சரி, போன் பண்ணி சார் அப்படிலாம் இல்ல, அவர் வந்து இப்போ ஒரு மூணு படம் பண்ணிட்டு இருக்காரு. மூணு படமுமே வந்து முதல் பட இயக்குனர்களோட பண்ணிட்டு இருக்காரு. சரி, அதை உங்க காதுக்கு கொண்டு வரேன்னு சொன்னாங்க. ஓகே, நம்ம அவங்க காதுக்கு கொண்டு போயிருவோம். இல்ல நிச்சயமா அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நல்ல விஷயம் தானே. ஆனா யாருமே வந்து புதுமுக இயக்குனர்களை ஒதுக்க கூடாது. அதுக்காக தானே நம்ம பேசுறோம். ரைட்டு. அப்புறம் எஸ்ஆர் பிரபாகரன் அடுத்து வந்து தானியா ரவிச்சந்திரன் வச்சு ஒரு படம் பண்றாரு. அதோட டைட்டிலுக்கு கூட நேற்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பழைய படமா தெரிஞ்ச கூடாது. BK-57 இந்த நம்பரில் அறிவிக்கலாம். அவர் தானியா ரவிச்சந்திரன் வச்சு படம் ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு போய் என்ன பண்ண முடியும், இப்படி தான் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் சில தினங்களுக்கு முன்பு வந்து ரஜினியுடைய ஒரு முடிவை பற்றி நம்ம பேசணும். அவருடைய பெயர், படம், குரல் யாரையுமே இந்த வணிக ரீதியில் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை அவர் வெளியிட்டார்ல. இப்போ பார்த்தா விஜய் சேதுபதியும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு வேலையை பண்ணியிருக்காராம். அவருடைய பெயரையோ குரலையோ படத்தையோ அவருடைய அனுமதி இல்லாமல் கமர்ஷியலாக யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு சட்ட ரீதியான ஒரு வேலையை பண்ணி வச்சுருக்காராம். ஆனால் என்ன அப்படின்னா, இது ரொம்ப ஒரு கன்ஃபார்மான ஒரு தகவலாக தான் நம்ம காதுக்கு வந்துச்சு. ஆனால் இதையே இவர் வெளியில் சொல்லாமல் இருக்காரு அப்படிங்கிறது தான் நமக்கு புரியல. ஏன்னா நீங்கள் பெரிய ரஜினியே வந்து சொல்லிட்டு வாங்கி அது நம்ம இவர் சொன்னாருன்னா என்ன பாடுபடுவாரோ அதனால சொல்லாமல் இருக்கும். அப்படியா? இல்லை, நான் என்ன நினச்சேன்னா இதை நீங்கள் வெளியில சொல்லும் போது தானே யாருமே அந்த விஷயத்தை பண்ண மாட்டாங்க. பண்ண விட்டாதானே நம்ம நோட்டீஸ் அனுப்ப முடியும். அது சரி, ஓ அதனால இப்படி ஒரு தகவல் வந்தது. ஓகே, அப்படி போயிட்டு இருக்காங்க. சரி, சமந்தா வந்து உங்களுடைய உடல்நிலை மெல்ல மெல்ல முன்னேறி படையபடி அவங்க நடிக்க வந்துட்டாங்க. பட் அவங்கள பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் என்னன்னா, இன்ட்ரெஸ்டிங்கானு சொல்ல முடியாது, அவங்க டைவர்ஸ் ஆன பிறகு சென்னைக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஏன்னா சென்னை பொண்ணு தானே. கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா அவங்க ஹைதராபாத்திலேயே இருக்காங்க. என்ன காரணம்னா, அவங்க வீடு சொத்து எல்லாமே ஹைதராபாத்திலேயே வாங்கி போட்டிருக்காங்க. எல்லாத்துக்கு மேல ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் வேற உருவாயிருச்சு. அது ஒன்று உருவாயிருச்சு. சரி சரி, அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து புதுசா எதுக்கு, அதனால அதையே மெயின்டைன் பண்ணிட்டு அங்கேயே இருந்துருவோங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ அவங்களுக்கு ஒரே ஆறுதல் என்னன்னா, அவங்க அம்மா அவங்கள வந்து வீட்டுக்கு கூட்டு போய் பக்கத்திலேயே வச்சிருக்காங்களா, என்னன்னா உடம்பு சரியில்லை. அதனால நீங்க சென்னைக்கே போகணும், இங்கேயே இருங்கன்ட்டு இப்ப அவங்க அங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வளர்த்துக்கணும், அப்புறம் தானே இங்க வர முடியாம இருக்கும். சரி, இன்னொன்னு பாத்தீங்கன்னா,
அவங்களோட இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க யார் கூட எல்லாம் நடித்தாங்களோ அந்த ஹீரோக்கள் அவங்க வந்து மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பல படங்களுடைய படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் தான் நடக்குது. அப்போ போய் மீட் பண்ணிட்டோம்னா அதுவும் இருக்காது. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா விஜய் கூட மீண்டும் ஹைதராபாத்துக்கே போய் பல நாட்கள் தங்கி ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லியோ படத்தை சொல்லலை, அதுக்கடுத்து அட்லி படத்தில் நடிக்கிறதா சொல்லாமல்ல, அதுக்கு அடுத்த படம் அநேகமாக வம்சி இயக்கத்தில் இருக்கலாங்கிற மாதிரி ஒரு தகவல் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு படத்துல நடிச்சு அந்த படத்தினுடைய முக்காவாசி வேலை நடக்கும் போது தான் அடுத்த ப்ராஜெக்டே அவர் வந்து யோசிப்பாரு. அப்படி இருக்கும்போது இப்ப லியோ நடிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த கட்டத்தில் வந்து அவருடைய 69வது படத்தை பத்தி எப்படி கமிட்மெண்ட் கொடுத்துருப்பாருன்னு ஒரு டவுட். 68க்கு இன்னும் தெரியல, 69 வந்து எப்படி அதுக்குள்ள டிசைட் பண்ணிருப்பாங்க அப்படின்ட்டு தெரியல. நஷ்டத்துக்கு விற்கிறான் தக்காளியை, அதை நறுக்கி தர கேட்கிறான் பிக்காளி பையன்.